அனைவருக்கும் வணக்கம். வரலட்சுமி பண்டிகை 3 நாளும் எங்க வீட்டுல எப்படி நான் வழிபாடு செஞ்சிருந்தேங்கிறத இந்த வீடியோ பதிவுல நீங்க தெரிஞ்சுக்கலாம். வரங்கள் அனைத்தையும் அருளும் வரலட்சுமி தேவிக்கு காணிக்கையா இந்த நாள்ல நாம விரதம் இருந்து அந்த தாயார வழிபாடு செய்வோம். நிலைவாசல்ல மஞ்சள் குங்குமம் வச்சு மாக்கோலம் போட்டு மாந்தோரணமும் கட்டி வியாழக்கிழமை மாலையே இந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடுவோம். அதுக்கப்புறம் கலசம் வச்சு அம்மன் அழைப்புக்கான ஏற்பாடுகள். இந்த புடவை தான் நான் வந்து அம்மனுக்கு கட்டுறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். பூஜைக்கு தேவையான குத்து விளக்குகள், பூஜை பாத்திரங்கள் எல்லாமே கழுவி சந்தனம் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அதே மாதிரி பூஜை அறையுமே கூட நான் வந்து வியாழக்கிழமையே ஃபுல்லாவே ரெடி பண்ணிட்டேன். வியாழக்கிழமை கலசம் வைக்கிறதுக்கு முன்னாடியே நாம இந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கணும். அதுக்கப்புறமா இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது. பித்தளை பாத்திரங்கள் எல்லாம் கழுவுறதுக்கு நான் வந்து ஸ்டே பியூர் லிக்விட் தான் யூஸ் பண்ணிருந்தேன். எந்த பூஜைனாலும் எனக்கு இந்த மாதிரி பித்தளை பாத்திரங்கள் கிளீன் பண்றதுலதான் நிறைய டைம் எடுக்கும். ஆனா இந்த முறை வந்து ஸ்டே பியூர் யூஸ் பண்ணதுனால எனக்கு வந்து ரொம்பவே சீக்கிரமாவே வேலை முடிஞ்சிருச்சு. இதை ஜஸ்ட் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப் வச்சு நம்ம தேய்ச்சாலே போதும், பளிச்சுனாயிரும். யூஸ்வலா எனக்கு எந்த ஒரு கெமிக்கலும் ஒத்துக்காது. ஆனா இந்த ஸ்டே பியூர் யூஸ் பண்ணும்போது நான் வந்து கிளவுஸ் கூட போடல, எனக்கு கைக்குமே எந்த ஒரு டேமேஜும் ஆகல. நம்ம ரொம்ப அழுத்தியும் தேய்க்க தேவையில்லை, அவ்வளவு சீக்கிரமா பளிச்சுனும் ஆயிருது. நீங்க இதை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன், செக் பண்ணிக்கோங்க. அம்மனுக்கு கட்டுறதுக்காக நான் வந்து புது புடவை எடுத்து வச்சிருந்தேன், ஆனா உங்களுக்கு காட்டுறதுக்கே மறந்துட்டேன். இது வந்து டபுள் சைட் பார்டர்ல, கீழே வந்து டபுள் பார்டராவே இருந்துச்சு. கலரும் பாத்தீங்கன்னா நல்ல பாட்டில் கிரீன் கலர்ல குங்கும பூ பார்டரோட இருந்துச்சு. இதுக்கப்புறம் அம்மனுக்கு புடவை கட்டுறதுக்கு நாம எப்படி பிளிட்ஸ் எடுக்கிறதுன்னு பாக்கலாம். முதல்ல வந்து நாம இந்த மாதிரி ஃபுல்லா மேல இருந்து வந்து நம்ம பிளிட்ஸ் எடுத்துக்கணும். கொஞ்சம் கீழே விட்டுட்டு மிச்ச எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த மாதிரி பிளிட்ஸ் எடுத்து நாம வந்து அதுல கிளிப் போட்டுக்கலாம். இதையடுத்து நாம சென்டர் பார்ட்லயும் அந்த பிளிட்ஸ் எல்லாம் சரி பண்ணி அங்கேயும் ஒரு கிளிப் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கீழையும் நம்ம அந்த பிளிட்ஸ் எல்லாம் சரி செஞ்சு அங்கேயும் ஒரு கிளிப் போட்டுக்கணும். இந்த மாதிரி 3 இடத்துலயும் நம்ம கிளிப் போடும் போது அந்த பிளிட்ஸ் எல்லாம் கலையாம அப்படியே நீட்டா இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம இந்த மிச்சம் இருக்கிற பல்லு சைட்ல வந்து நம்ம பிளிட்ஸ் எடுத்துக்கணும். இந்த பிளிட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாவே வர்ற மாதிரி சின்ன சின்னதா பார்த்து எடுக்கணும். அப்பதான் அடுக்கடுக்கா பாக்குறதுக்கும் அழகா இருக்கும். இந்த முறையில நம்ம மடிச்சு பிளிட்ஸ் எடுத்தாலே நிறைய டைப்ல வந்து அம்மனுக்கு புடவையை கட்டலாம். நான் வந்து என்கிட்ட இருக்கிற லட்சுமி சிலைக்கு தான் இந்த புடவையை கட்ட போறேன். இந்த சிலையில பாத்தீங்கன்னா ஏற்கனவே புடவை கட்டி நகையெல்லாம் போட்டுதான் இருக்கு. ஆனா நம்ம வருஷம் வந்து நாம எடுத்த புது புடவையை மாத்தும் போது எப்படி மாத்துறதுன்னு இப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பிளவுஸ் பீஸை வந்து நான் இந்த மாதிரி மடிச்சு வச்சிருக்கேன். இதை வந்து நாம ஜாக்கெட் பீஸ் மாதிரி அம்மனுக்கு சுத்தி விட்டு பின்னாடி வந்து பின் வச்சு குத்திக்கணும். இதையடுத்து அம்மனுக்கு புடவை கட்டுறதுக்கு நமக்கு இந்த ஹைட் வந்து தேவையில்லை, அதனால இதை வந்து 2 மடிச்சுக்கலாம். மேல இருக்கிற பாகம் சின்னதாவும் கீழே இருக்கிற பாகம் கொஞ்சம் வந்து உயரமா இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இதுல வந்து இந்த மாதிரி ஒரு கயிறு வச்சு நம்ம வந்து கட்டிக்கணும். மேல இருக்கிற இந்த சின்ன பாட்டை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி முன்னாடி வந்து ஸ்ட்ரெயிட்டா எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த கட்டி இருக்கிற பாட்டை வந்து அப்படியே இடுப்பு பகுதியில வச்சு அப்படியே கட்டிக்கணும். இதையடுத்து இந்த முந்தானைய அப்படியே சுத்தி எடுத்துட்டு வந்து நம்ம வந்து அதை சரி செஞ்சு அப்படியே மேல போட்டுக்கணும். பிளவுஸ் சுத்தி இருக்கிறத கூட நம்ம வந்து அந்த கை ஷேப்புக்கே வந்து இந்த மாதிரி பின்ன வச்சு நம்ம குத்தும் போது அந்த ஷேப் அப்படியே இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம இந்த முன்னாடி இருக்கிற பிளிட்ஸ் எல்லாம் வந்து சரி செஞ்சு நல்லா எடுத்து விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இந்த கீழே இருக்கிற கிளிப்பையும் எடுத்துட்டு இந்த புடவையோட கார்னர் பாட்டை இந்த காலுக்கு எடுத்துட்டு வந்து நம்ம அப்படியே சுத்தணும்.
இப்போ இந்த சிலையில வந்து நாம இந்த தலையை வந்து டீட்டாச் பண்ணி எடுக்கலாம். இதை எடுக்கும் போது உள்ள வந்து நமக்கு இந்த மாதிரி கலசம் இருக்கும். இந்த கலசத்துல வந்து நான் முக்கால் பாகத்துக்கு அரிசி போட்டு மஞ்சள் குங்குமம் 5 ஏலக்காய் 5 கிராம்பு பச்சை கற்பூரம் இதெல்லாமே போட்டு அது கூட வெற்றிலை பாக்கு மஞ்சள் கொம்பு மல்லிப்பூ அது கூட ஒரு எலுமிச்சப்பழமும் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த தலைய வந்து நாம அப்படியே பிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அம்மன் வந்து இப்போ ரெடி ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் வந்து எப்பவும் வைக்கிற கலசமும் வைக்கணும். அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு மனை போட்டு அது மேல சிகப்பு நிற துணி போட்டிருக்கேன். இது மேல வாழை இலை போட்டு 3 கைப்பிடி பச்சரிசி போட்டு நல்லா பரப்பி மஞ்சள் குங்குமமும் தேங்காயும் வைக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த தேங்காயில ஒரு குங்கும போட்டு வச்சுக்கலாம். 5 மாவிலை வச்சு இந்த தேங்காயை அப்படியே கலசத்துல வைக்கணும். இந்த மாவிலையெல்லாம் சரி பண்ணி வச்சுட்டு நம்ம இந்த கலசத்தை அப்படியே தூக்கி இந்த வாழை இலை மேல இருக்கிற பச்சரிசி மேல வச்சுக்கலாம். இந்த கலசம் வைக்கும் போது அந்த அம்மனை இந்த கலசத்துல இருக்கிற தண்ணீர்ல எழுந்தருளும்படி வணங்கி வேண்டிக்கணும். இப்போ இந்த கலசத்துக்கு வந்து நான் எப்பவும் வைக்கிற முகம் தான் வைக்க போறேன். இந்த முகம் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இது வந்து நான் வாங்கி குறைஞ்சது 20 வருஷம் ஆகும். நான் எப்ப வந்து வரலட்சுமி பண்டிகை நோன்பு இருக்க ஸ்டார்ட் பண்ணனோ அப்ப வாங்கினது. இப்ப மார்க்கெட்ல வந்து இந்த மாதிரி முகங்கள் எல்லாம் நிறைய அலங்காரத்தோட வந்திருக்கு. இருந்தாலும் இந்த ஃபேஸ் வந்து என்னுடைய ஃபேவரட். இந்த கலசத்துக்கும் வந்து இந்த மாதிரி பாவாடை மாதிரி வஸ்திரம் வருது. இதான் வந்து கட்டி விட போறேன். இது இல்லனாலும் நம்ம வந்து பிளவுஸ் பீஸ கூட இந்த மாதிரி ஃபிளிட்ஸ் எடுத்து நம்ம கட்டி விட்டுக்கலாம். இதை அடுத்து நாம முதல்ல விநாயகரை வழிபாட்டுக்கு வைக்கணும். அதுக்கு நாம மஞ்சள் விநாயகரும் வைக்கலாம். இல்லன்னா நம்ம வீட்டுல விநாயகர் சிலை இருந்தாலும் நம்ம அதையும் வச்சு வழிபடலாம். அது கூடவே நாம குலதெய்வத்துக்கும் கொஞ்சம் தண்ணீர் வச்சு நாம ஆவாகனம் செஞ்சு அதுக்கப்புறமா வழிபாட்டை தொடங்கணும். இந்த முறை எல்லாத்தையுமே வந்து நீங்க அடுத்து பார்க்கலாம். நான் வந்து அம்மாளுடைய கலசம் வந்து வீட்டிலே வச்சு இந்த மாதிரி தான் வரவேற்பேன். வாசல்ல வச்சு வரவேற்கிற பழக்கம் எனக்கு வந்து இல்ல. அதனால இந்த முறையிலேயே நான் வந்து வச்சிருக்கேன். அம்பாள் வரவேற்பு செஞ்ச உடனே அம்பாளுக்கு பிடிச்ச இந்த மாதிரி தாம்பூல தட்டும் நம்ம வந்து ரெடி பண்ணி வைக்கணும். நான் வந்து முதல் நாள் அதாவது வியாழக்கிழமை மாலை வந்து இந்த அளவுக்கு தான் அலங்காரம் செஞ்சு அம்மன் அழைப்பும் செஞ்சிருந்தேன். இதுதான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. வெள்ளிக்கிழமை காலையிலேயே வாசலுக்கு கோலம் போட்டு பூவும் வச்சாச்சு. அதை அடுத்து முதல் வேலையா துளசி செடிக்கும் விளக்கேத்தி வச்சு பூஜையும் செஞ்சிருந்தேன். வரலட்சுமி பண்டிகைக்குன்னு எனக்கு வந்து ஸ்பெஷலா ஹர்ஷி அன்போ ஜுவல்ஸ்ங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து அழகான இந்த காமாட்சி அம்மன் பெண்டென்டோட இருக்கிற செயின் செட் அனுப்பியிருந்தாங்க. காமாட்சி அம்மன் அவ்வளவு அழகா இருக்காங்க, மனசுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த செயினோட இதுக்கு மேட்சிங்கா ஸ்டட்டும் சாரி பின்னும் கூட அனுப்பியிருந்தாங்க. இவங்க கிட்ட இந்த மாதிரி யூனிக்கான காட் பெண்டென்டோட இருக்கிற நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வரலட்சுமி பண்டிகைக்கு இந்த மாதிரி லக்ஷ்மி நாராயணா செட்டு வந்து விளக்குக்கு கட்டுற மாதிரி வாங்கியிருந்தேன். ரொம்ப லட்சணமா அப்படியே விளக்குக்கு கட்டின உடனே லக்ஷ்மி நாராயணா ரெண்டு பேரும் அப்படியே அம்சமா வந்து உட்கார்ந்த மாதிரி இருந்தது. எனக்கும் வந்து ரொம்ப ரொம்ப மனசுக்கும் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. இதை வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதுவும் வந்து MS கிரியேஷன்ஸ்ல வாங்கினது தான். அவங்களோட அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. அவங்களோட ஷாப் வந்து விநாயகர் பண்டிகை வரைக்கும் தான் ஓபன்ல இருக்கும். அதனால கூடிய சீக்கிரம் வாங்குறவங்க வாங்கிக்கோங்க. Ra
வெள்ளிக்கிழமை காலை வந்து எங்களுடைய பூஜை இந்த மாதிரி தான் இருந்தது. குங்குமார்ச்சனை வந்து மாலை வேலையில செய்யலான்னு அன்னைக்கு காலையில நான் செய்யல. மற்றபடி பூஜை முடிஞ்ச உடனே லலிதா சஹசிரநாமம், அம்மன் ஸ்துதி, அம்மனுடைய பாடல்கள் எல்லாமே பாராயணம் செஞ்சிருந்தேன். சிம்பிளா பால் பாயசம் செஞ்சு வச்சிருந்தேன். அதோட பூஜையும் முடிச்சுக்கிட்டோம். சர்ப்ரைசிங்கா பொண்ணும் வீட்டுக்கு வந்திருந்தா. அன்னைக்கு வந்து அவளுக்கு லீவ் இருக்கல, ஆனா இருந்தாலும் லீவ் போட்டுட்டு வந்தது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம வீட்டுல பிறந்து வளர்ந்த பெண் குழந்தைகள் நம்ம வீட்டுல இந்த மாதிரி விசேஷ நாட்கள் இருக்கும் போது வந்தாங்கன்னா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், அப்படிதான் எனக்கும் இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை சாயந்தரமா தான் அர்ச்சனை செய்யறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே செஞ்சிட்டு இருந்தேன். லட்சுமி தாயார தாமர பூல அமர்த்தி அம்மனுடைய 108 போற்றி சொல்லி இந்த அர்ச்சனைய செஞ்சிருந்தேன். முதல்ல விநாயகருக்கான மந்திரங்களை சொல்லி விநாயகருக்கு அர்ச்சனை செஞ்சதுக்கு அப்புறம் லட்சுமி தாயாருக்கான அர்ச்சனையும் தொடங்கியாச்சு. ஓம் கனகலட்சுமியே போற்றி, ஓம் கபில லட்சுமியே போற்றி, ஓம் கஜலட்சுமியே போற்றி. நெய்வேத்தியத்துக்கு சர்க்கரை பொங்கல் செஞ்சு வச்சு மாலை நேர பூஜையும் நிறைவு செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் சுமங்கலிகள், கன்னி பெண்கள்னு எல்லாரையுமே கூப்பிட்டுருந்தேன். எல்லாருமே ஒவ்வொருத்தரா வரவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வேலையிலேயே பிஸியும் ஆயிடுச்சு. வர்றவங்களுக்கு சர்க்கரை பொங்கல் தான் பிரசாதமா கொடுத்து தாம்பலமும் கொடுத்துருந்தேன். நான் காலையிலேயே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஹர்ஷி அன்பு ஜுவல்ஸ்ங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து காமாட்சி அம்மன் பென்னட்டோட இருக்கிற அந்த செயின் வாங்கியிருந்தேன்னு. அது வந்து இவங்க கிட்ட இருந்து தான் வாங்கியிருந்தேன். கோ இன்சிடென்ஸா இவங்களும் நம்ம வீட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. சோ அவங்களும் வந்திருந்தாங்க. மூத்த சுமங்கலியா இந்த அம்மா வந்து வந்திருந்தாங்க. அதனால அவங்க காலையே விழுந்து ஆசீர்வாதமும் வாங்கிக்கிட்டேன். எல்லாரும் வந்து போக இது எல்லாமே முடிக்கிறதுக்கே 10 மணி ஆயிடுச்சு.
அதுக்கப்புறமா அம்மனுக்கு ஆலம் கலந்து திருஷ்டி எடுத்து அந்த நாளுக்கான பூஜையும் முடிச்சுக்கிட்டோம். மறுநாள் புனர் பூஜைக்கு நைவேத்தியமா சர்க்கரை மட்டும்தான் வச்சிருந்தேன். அதோட தீப ஆராதனையெல்லாம் காட்டி பூஜையும் நிறைவு செஞ்சாச்சு. இந்த புனர் பூஜை முடிஞ்ச உடனே அம்மனுக்கு நெற்றியில குங்குமத்தை வச்சு விட்டு, நம்ம வீட்லயே எப்பவுமே இருந்து நமக்கு 16 வகையான செல்வங்களையும் பெரும் பாக்கியம் கிடைக்கணும்னு வேண்டிக்கணும். இதுக்கப்புறமா நாம இந்த கலசத்தை கலக்கலாம். ஆனா நான் வந்து இந்த கலசத்தை அப்படியே என்னுடைய பூஜை அறையில கொண்டு போய் வச்சு கொஞ்ச நேரம் விட்டு அதுக்கப்புறமா தான் இந்த கலசத்தை கலக்கிற வழக்கம் உண்டு. கலசத்துல இருக்கிற தேங்காய அப்படியே எடுத்துட்டு போய் நம்ம வீட்டுல இருக்கிற அரிசி டப்பாக்குள்ள வச்சிடணும். அதுக்கப்புறம் நாம எப்ப வேணாலும் அதை எடுத்துக்கலாம். அந்த கலசம் கலச்சதுக்கு அப்புறம் அந்த கலசத்துல இருக்கிற தண்ணீரை வந்து நம்ம வீடு முழுவதும் தெளிச்சு விடணும். இந்த கலசத்துல இருக்கிற தண்ணீரையும் நாம அப்படியே கொண்டு போய் வெளியில ஊத்திடக்கூடாது. ஒரு பாத்திரத்துல ஊத்தி அதுல இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே எடுத்து வந்து தனியா வச்சுக்கணும். இத வந்து நாம நம்ம பீரோல பணம் வைக்கிற இடத்துல இந்த பொருள் எல்லாம் கொண்டு போய் வைக்கலாம். இதனால நல்ல செல்வ வளங்கள் பெருகும். நம்ம ஹர்ஷி அண்ட் புஜ்வல்ஸ் அவங்க வீட்டுல வந்து 3 நாளைக்கு, அதாவது வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் வந்து அம்மன் வச்சிருந்தாங்க. என்னால வெள்ளிக்கிழமை போக முடியல, அதனால சனிக்கிழமை வந்து நாங்க போயிருந்தோம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது அவங்க வீட்டுல வச்சிருந்த லக்ஷ்மி தாயார் தான். உங்க வீட்டுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, எனக்கு பிடிச்ச மீனாட்சி அம்மனுடைய சிலையும் வச்சிருந்தாங்க. அவங்க வீட்டுல இருந்த வரைக்கும் நான் வந்து அந்த சிலைய ரசிச்சு பார்த்து மனதார வேண்டிக்கிட்டேன். எனக்கு அவங்கள பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷம். அதுக்கப்புறம் அவங்க தாம்பலம் கொடுத்தாங்க, நான் வீட்டுக்கும் வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து நான் ஓபன் பண்ணும் போதுதான் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருந்தது. அவங்க கொடுத்த தாம்பூலத்துல இந்த அழகான மீனாட்சி அம்மன் படமும் இருந்துச்சு. எப்படி நான் நினைச்சதும் அம்மா வீட்டுக்கு வந்தாங்கன்னு தெரியல, ஆனா அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. இதோட என்னுடைய வரலட்சுமி நோன்புக்கான பதிவும் முடிஞ்சது. உங்க எல்லாருக்குமே இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க அடுத்த வருஷம் வரலட்சுமி நோன்பு கடைபிடிக்கிறீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை இங்கே முடிச்சுக்கிறேன். மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.